ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை. கோவையில் இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழுமம் கூட்டம் நடைபெற்றது. தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு, கார்பன் குறைப்பு, பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன. கடந்த ஆண்டு பிசினஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஐஐ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை தைவானின் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது. குழுவினர் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடல், டிசாஸ் 2023 காட்சியில் பங்கேற்பு மற்றும் 40 தைவானிய தொழிலதிபர்களுடன் ஒரு P2P கூட்டத்தில் கலந்து கொண்டனர். MMF தொழில்நுட்ப நெசவுத்துறை மற்றும் தன்னார்வம் ஆகிய துறைகளில் தைவானின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள தைவானில் இந்தியாவின் பொது இயக்குநருடன் சந்தித்தோம். இந்த முன்னெடுப்பின் தொடர்ச்சியாக தைவான் ஜவுளித்துறை கூட்டமைப்பின் 10 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜவுளித்துறை குழு தற்போது தமிழ்நாட்டின் முக்கிய ஜவுளித்துறையை பார்வையிட்டு வருகின்றது. அவர்கள் தமிழ்நாடு அரசுடன் விவாதங்களை நடத்தி வருகின்றனர், பல வகையான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர். உலகளாவிய வளங்கள் சங்கிலிகளில் உத்தியோகபூர்வ கூட்டுறவு மற்றும் இந்திய உள்நாட்டு சந்தையை ஆராய்கின்றனர். டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் AIoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உற்பத்தி முறைகளை மாற்றுகின்றன. இது நுட்பமான மாற்றுத்திறமையாக உற்பத்தி முறைகளை உருவாக்குகின்றது. டெப்லெட் சீவிங், 3D உடல் வரைபடம் மற்றும் டிஜிட்டல் அச்சிடுதல் போன்ற நுட்பங்கள் வடிவமைப்பு சாத்தியக்கூறுகள் மற்றும் தனிப்பட்ட படைப்புகளை மேம்படுத்துகின்றன. இதற்கிடையில் சுவாசிக்கக்கூடிய நீர்ப்புகா பொருட்கள் மற்றும் ஈரப்பதம் வெளியேற்றும் நுண்கூச்சுகள் போன்ற துணி நுட்பங்களின் புதுமைகளை உயர் செயல்திறன் நெசவுகளை பூர்த்தி செய்கின்றன. இந்த முன்னேற்றங்களை பரிமாண நடைமுறைகளுடன் இணைத்தல் பொருளாதாரத்திற்கான பொறுப்பான மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய நெசவுத்துறையை உருவாக்க முக்கியமாகும். With the 40 industrial B2B meetings with the Taiwan textile industries and இதெல்லாமே through Taiwan Textile Federation ங்கற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா தான் பண்ணோம். Taiwan Textile Federation பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்ட். தே ஆர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தைவானுங்க. தே ஹேவ் 4,400 டெக்ஸ்டைல் மெம்பர்ஸுங்க இன் ஃப்ரம் தைவான் அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் தி ப்ரீமியர் பாடிஸுங்க. ஸோ நம்ம ஊரில் ஒரு சைமாவோ ஒரு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோ இல்லை கரூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ். ஸோ அவங்க கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் தமிழ்நாடு பற்றி வி எக்ஸ்பிளைன் டு தெம், நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணோம். தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இந்தியாவோட அவுட்லுக் என்ன, டெக்ஸ்டைல்ஸ் பற்றி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்மேட் ஃபைபர்ஸோட அவுட்லுக் என்ன, பிகாஸ் லாஸ்ட் 4-5 இயர்ஸ்